வேலூரை சேர்ந்த குமார்லால் ஐயா வந்து ஒரு நிமிடங்கள் அரசு பழிவாற்றுவார். இந்த மானாடிப்பட்டி கிராம மக்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இளையவர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில நிமிடங்கள் பேச வைக்கிறேன். இன்பம் எங்கே இருந்தது என்று உங்களுக்கு எல்லாம் தெரிவிப்பதற்காக தான் இப்ப பேசுகிறேன். இந்த நில இந்த வழி போதில் இங்கிருந்து ரெண்டு நம்ம சொல்லுங்க ரெண்டு தலை ஒரு ஒரு ஏக்கரா தாண்டினீங்கன்னா ஒரு வரப்புல படுத்து வச்சிருந்தாங்க, தவுத்து வச்சிருந்தாங்க. அப்ப நானே இன்னும் ரெண்டு மூணு பேர் ஈராலை சேர்கிற இது நடந்து இருக்குது. அவரு தள்ளப்படுத்துவ நம்ம இவர சின்னப்பா நீ இந்த வேலையை பார்த்தர, நீ போய் அந்த பிம்பத்தை எடுத்து இங்க கோயில் இருக்க வச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம இடத்த பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க இந்த பிம்பத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அப்புறம் ஏசி ஜேசிபி வந்துதான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நானே வேலூர்ல இருக்கிற ஸ்ரீதர் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வந்து ரெண்டு எக்களை வச்சு இப்போ ஒரு 15 நாள் போட்டு இங்க பிரதேசம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு இப்போ வளர்ச்சி காலம் தான். எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு அபிநந்தன் அந்த குடும்பத்தை அவரு வின் கமாண்டர் அவர் பேச்சு வந்தது காரணமே அவர் வைத்திருக்க பெயர் தான் என்பதை நீங்க நினைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் பாகிஸ்தான் போனாங்க, இந்திய வீரர்கள் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் கையில் இன்னும் வருது, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சுங்கிறாங்க பல பிரச்சனைகள். இந்திய வீரனை இந்திய ராணுவ வீரனை பாகிஸ்தானியர்கள் பிடித்து பிடித்த மூன்றாம் நாளே விடுதலை செய்ததற்கு காரணம் நாம் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் அவர் பெயரை தாங்கி இருக்கின்ற நான்காவது திட்டங்களான அபிநந்தன் பெயரை கொண்டதால் தான் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அபிநந்தன் திட்டங்கள் அபிநந்தன் பெயர் எப்படி வந்தது ஏது வந்தது என்று பல பத்திரிகைகள் விசாரிக்கும் போது நம்ம ஜெயம் கொஞ்சம் வெளியே வந்தது. அதனால் நம்ம ஜெயினம் இப்போது வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் தான் இங்கே அங்கங்கே இருக்கிற பிம்பங்கள் எடுத்து வரப்பட்டு இங்க பராமரிக்கப்பட்டு இந்த ஊர் மக்களுக்கு ஆதரவா இந்த ஊர் மக்கள் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க கேட்டோம், நாங்க வள்ளிமலை இடம் கட்ட போறோம் எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த ஊரை கிடைச்ச பிம்பத்தை நாங்க எங்கேயும் கொடுக்க மாட்டோம், நாங்க தான் வச்சிருப்போம், நாங்க தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஈரலை செய்தியே சொன்னாங்க, அவங்க 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு கூட சொன்னோம், வாங்கவே மாட்டேன். இந்த பிம்பம் எங்க ஊர் விட்டு போகக்கூடாது நாங்க, ஏனென்றால் 1000 வருஷத்துக்கு முன்னே ஜெயின மரபு அவர்கள் உடலில் ஊறி இருப்பதனால் தான் அவர்கள் இந்த பிம்பத்தை இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த அதனால் இங்கு கட்டி முடிக்கப்பட்ட இந்த பிம்பத்தை அங்கிருந்து கொண்டு வந்து இங்க சேர்ப்பதற்குரிய புண்ணியம் எனக்கு கிடைத்தது. இன்று வந்து தட்சிண மன்றத்துக்குரிய புண்ணியத்தை இந்த அருகர் திருமையை பாதுகாப்பு குழு மூலமாக வாய்ப்பு கிடைத்தது. இந்த பிம்பம் இங்க பிரதர்சனம் பண்ணும்போது வந்தோம், இதுக்கு செலவு நாங்களும் 20-25,000 செலவு பண்ணோம். இதே மாதிரி நம்ம ஜெயனத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், நீங்க முழுசாக நம்ம ஜெயமன் வேலூர் வாசு பூஜை பகவான் இருக்காரு, அவர் நாங்க முழுசா நம்பி நீங்க முழுசா நம்பி இருக்கீங்கன்னா நீங்க அவர் பேர பலவத்து இது பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு நாள் ஆவணி ஆட்டம், ஆவணி ஆட்டம் பூணு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, காலம் ஆரம்பிச்சு 2:30 கிளம்புற நேரத்துல எல்லாம் கிளம்பலாம் கிளம்பலாம் நாங்க பிரதேசம் முடிஞ்ச முதல் வருஷம் நான் இல்ல முதல் உண்டி இருந்து பண்ணேன். என்னப்பா நீ எப்போ வந்தாலும் யாராவது நாங்க வந்து நாங்க ஒண்ணு சொன்னா நீ உண்டி ஒண்ணு உண்டி ஒண்ணுன்னு இன்னங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு நிறைய செலவழித்தோம், ஒருத்தர் கிட்ட 5,000 ரூபாய் வாங்கினோம், அவர் துட்டு கேட்கிறாரு வேண்டாம் இருப்ப எங்க மனைவி கூட நீங்க போராட்டம் வந்ததா வச்சு ஊர்ல இருவா திரும்ப போன போனாரு என்னிதான் ஆகணும் ராத்தாலும் எண்ணி முடிச்சு 5,000 கேட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு ராத்திரி கோயில உடச்சு உண்டி எடுத்து வெளியே போட்டான், உண்டி எடுத்து போய் கோயில இருக்க ஆட்டி 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 பார்த்துட்டா உடச்சி உடச்சி பார்த்துட்டா முடியல, ஒண்ணும் சத்தமே வரல, சி இதுல தொட்டி இல்லைன்னு போட்டு போட்டோம். இதுதான் நம்ம வாசு பூஜை நம்ம முழுசா தகவலத்தும் நம்ம நம்பறதுக்கு ஒரு அடையாளம். எல்லாம் சாப்பாட்டுக்கு போறாரு ஆஸ்தானே இது ஆவணி ஆகட்டும் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நேரம் போட்டு அந்த இந்த மாதிரி வேலூர் வாசு பூஜை பற்றி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு, இதை சொல்லத்துக்கு நேரம் இல்லை. அடுத்தது இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன், இப்போ நிறைய சண்டை நடந்துருக்குது இஸ்ரேல் ஒரு நாடு, அது சண்டை எதுக்கு நடக்குது என்னன்றதுல முஸ்லீம் உலகத்திலேயே செல்வாக்கா இருக்கிற ஒரு இனத்துக்கும் உலகத்திலேயே தூசு நம்ம ஜெயின மதத்துடைய இந்தியாவுடைய ஜனத்தை 45 லட்சம் இஸ்ரேலுடைய ஜனத்தை 45 லட்சம் அவன் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படிச்சுங்கிறான். என்ன காரணம், முழுமையா அவன் மத உணர்வு யூதர்கள் அவனுடைய மத உணர்வு முழுமையா அவங்ககிட்ட இருக்குது.
அந்த மத உணர்வுக்காக அவன் அத்தனை பேர் உயிர் கொடுக்க தயாரா இருக்கிறான். அதனால அவன் மதத்தை காப்பாற்ற முடியுது. ஏன் நம்ம 45 லட்சம் கோடி, நாம 140 கோடி ஜனத்தொகை இருக்கு, நம்ம 45 லட்சம் இருக்கும்போது நாம முழுமையா இருந்தா யாரையும் நம்ம இது பண்ணத்தல. அகிம்சை முறையில நம்ம பொருளை நம்ம பிம்பத்தை இந்த ஊர் மக்கள் எப்படி நமக்கு உதவி செய்தாலோ அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போய் நாம காப்பாற்ற முடியும். ஐயோ, நாங்க இருக்கிறதே ஊர்ல 2 பேர் தான், 100 தமிழ்நாட்டில் இருக்கிற 100 கிராமம், அந்த 100 கிராமத்துல எத்தனை பேரும் சென்னைக்கு போயிட்டாங்க, கிராமத்துல ஒண்ணு நினைக்காருங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய பட்ஜெட் போடுறாங்கல்ல, 100 கோடி பட்ஜெட் போட்டோம், அதாவது 5 47 லட்சம் பட்ஜெட், 5 லட்சம் கோடி பட்ஜெட் போறாங்க. 27 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறதுல இந்த ஜெயின சமுதாயம் இவங்க வியாபாரம் பண்ணி கொடுக்கிற துட்டு 25% இன்கம் டாக்ஸ், கமர்சியல் டாக்ஸ், 1008 டாக்ஸ் வச்சு இந்த ஜெயின சமுதாயத்துடைய துட்டுதான் இந்திய அரசாங்கத்தை 25% காப்பாத்துது. இது புள்ளி விவரம், இது டைம் எல்லாத்திலையும் வந்து அப்பப்ப நீங்க பேப்பரை படிங்க. நம்ம ஜெயின சமுதாயத்துடைய சாதனைகள் நிறைய வரும். இந்த மாதிரி நாம செய்யலாம். நாம 2 பேர் தான் கவலைப்படாதீங்க. இது துரியோதனை மகாபாரதம் பாத்தீங்க, அந்த 5 பேரு அவங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணதால், தர்மப்படி இருந்ததால் தான் மகாபாரதம். அதே மாதிரி ஜெயினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தர்மத்தோட இருந்து நம்முடைய தீர்த்தங்களுடைய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்தால் அபிநந்தன் எப்படி காப்பாற்றப்பட்டாரோ அப்படியே நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்து, என்னுடைய பையன் அபிநந்தன் அவன் இப்ப அமெரிக்காவில், அந்த பேரரசா அமெரிக்காவில் இருக்கான். அதனால நம்ம குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு ஏதோ வளைஞ்சு திஷு துஷு அப்படின்னு வைக்காருங்க. 24 தீர்த்தங்கள் இருக்கு, அது பிடிக்கலையா மேல்மந்திர பிரகார பாருங்க. எங்க பேரனுடைய பையன் அதனால நம்முடைய அடையாளங்களை நாம் பின்பற்ற வேண்டும், நம்முடைய சந்ததிகள் பின்பற்ற வேண்டும். இப்ப எங்க பேரன் பையன் ஏண்டா சச்சந்தன் பேர் வந்தது கேட்பாங்க. எங்க அப்பா பேரு ஜீவகன், ஜீவகத்தின் தாமிரியில ஜீவகன் மகாராஜாவுடைய பையன் பேரு சச்சந்தன் அப்படின்னு சொல்லுவான். அதனால நம்ம நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய ஜெயின பெயர்களை வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இன்னும் நிறைய எனக்கு விஷயங்கள் இருக்கு, ஆனா இதோட இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 1 நிமிஷம். பையன் பேரு அச்சரஞ்சி முத்துக்குரு, தம்பி பெயரு அச்சரஞ்சி. என்னுடைய தம்பி பாபுலாலுடைய பையன் அச்சரஞ்சி பவனந்தி. அச்சரஞ்சி சார், இப்ப சச்சந்தனை பத்தி சொன்னதுனால சொல்றேன், சச்சந்தனுடைய சிறப்பு மட்டும் ரெண்டே வரையில உங்ககிட்ட சொல்லிட்டு முடிச்சிடறேன். தந்தையினுடைய வாழ்க்கை அவனுடைய மகனுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும். தந்தை எப்படி வாழ்ந்தாரோ அவர் சிறப்பா வாழ்ந்தா அவருடைய பையனும் சிறப்பா இருப்பான். தந்தையினுடைய வாழ்க்கை சீவகனுடைய வாழ்க்கை எந்த அளவு பாதிச்சிருக்குன்றத நீங்க சிந்தாமணி படிச்சீங்கன்னா தெரியும். சச்சந்தன் மிகச்சிறந்த வீரன், ஆனா ஒரு விஷயத்துல அவன் 5 பொறிகளினுடைய அடக்கம் இல்லாமையினால காமத்துல விழுந்ததுனால அவன் ஆட்சியை இழந்தான். மனைவியை பிரிந்து தன் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்காமல் தான் எழுந்தப்பட்டிருக்கான். அந்த சச்சந்தன் போர்க்களத்துல கட்டியங்காரங்கிட்ட போரிட போறான். கட்டியங்காரன் யாரு? இவனால ஆட்சி பொறுப்பேற்றவன், இவனுடைய மந்திரி. இன்னும் ஆட்சி வச்சுக்கிறான்னு கொடுத்துட்டு, நான் கொஞ்ச நாள் என்னுடைய மனைவியை விட்டு என்னால பிரிய முடியலன்னு அவளோட இருக்க போறேன், கொஞ்ச நாள் ஆட்சியை பார்த்துக்கிறான். அவன் அவன் சொல்றான், எப்படி அறிமுகப்படுத்துறான், நிமித்தகன் சொல்றான், நீ ஆட்சி இன்னொருத்தங்கிட்ட ஒப்படைச்சுன்னா உன்னுடைய செல்வமும் உன்னுடைய நாடும் உன்னுடைய அரசு உரிமையும் உன்னை விட்டு போயிடுன்றான். ஒருவன் மீது கொற்றம் வைப்பின் நிலம் திரு நீங்கும் என்று நிமித்தகன் நெறியில் சொன்னான். இந்த சொல்ல அவன் காதல ஏறல. அதுக்கு அவன் என்ன சொல்றான், கட்டிங்காரன் எப்படிப்பட்டவன் தெரியுமாடா, எனக்குயிர் எனப்பட்டான், என்னலால் பிறர எல்லான், முனைப்பிற முறிக்கு முன்னே மொய்யமர் பலவும் வென்றான், மனக்கு நாம் ஒழிய வேண்டாம் வாழிய ஒழிக என்றான். ஏ, அவன் யார் தெரியுமா, எனக்கு உயிர். அவன் தான் நாளைக்கு என்ன பண்ண போறான், உயிரை எடுக்க போறான். இல்லைங்களா, அந்த சச்சந்தன் இப்படி இறந்துபட்டாலும் போர்க்களத்துல பொருள போயிடுறான். அவன் வியந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்றான், அம்பு எய்துட்டான் மார்புல, அம்பு மார்புல தச்சு நிக்குது, படுத்துட்டான்,
இருந்தாலும் எப்படி அம்போட நிக்கிறான், அடுத்து அம்பு விடுறதுக்கு சத்தியத்தை பார்க்கறான், எந்த ஆயுதம் இல்லாத நிராயுத மாதிரியா நிக்கிறான். அப்ப என்ன பண்றான், அந்த மார்பு இருக்கிற அந்த அம்பை பிடுங்குறான். அந்த அம்பை பிடுங்கும் போது அவனுடைய மார்பு உறுதியினால இரும்பு வளையுது சார். அதை நிறுத்தி அடிக்கிறான். அவ்வளவு வீரமா போயிட்டோம். ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறான், நீங்க சொல்லுவீங்க தியானம் நான்கு வகை நம்ம சமணத்துல, ஆர்த்த தியானம், தர்ம தியானம், ஆர்த்த ரௌத்ர தர்ம சுக்ல, ஆர்த்த தியானம் ரௌத்ர தியானம், இது ரெண்டு தான் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கு. தர்ம தியானத்துக்கு நம்ம போகல, இந்த காலம் அப்படி ஏற்பட்ட காலம். ஆனா எங்கிரி நிக்கிறான், சொல்றதுக்கு நிக்கிறான். அந்த நேரத்துல கன நேரத்துல சச்சந்த மகாராஜா ஆர்த்த ரௌத்ர தர்ம தியானத்தை கடந்து சுக்ல தியானத்துல நிக்கிறாரு. உன்கிட்ட சண்டை போறதுக்காக அந்த பிறவி எடுத்தான். இந்த மனித பிறவியுடைய பலன் பிறவாநிலை அடையும் சொல்லிட்டு அந்த நேரத்துல கேடயத்தெல்லாம் போட்டுட்டு எதிர நிக்கிறோம் நம்ம கொல்ல போறானே கூட நினைக்காம அந்த போர்க்களத்துல ஆர்த்த ரௌத்ர தர்ம தியானத்தை சுக்ல தியானம். சுக்ல தியானம்னா வெண்மை, சுக்லம்னா வெண்மை. அந்த மனதுக்குள்ள இருக்கிற அந்த குரோத மான மாயை லோகத்தை வெளியாடிக்கிட்டு தூய்மையான ஆன்ம நிலையில நிக்கிறது. இன்னைக்கு நீங்க போய் எங்க நின்னாலும் ஆர்த்த ரௌத்ர தர்மத்தை தாண்டி தர்ம தியானத்துக்கே போக முடியாது. ஆனா போர்க்களத்துல சுக்ல தியானத்துக்கு போன ஒரே ஒரு பவ்ய ஜீவன் சச்சந்தம். இன்னைக்கு எந்த ஆச்சாரியரும் அந்த சுக்லத்தியானத்துக்கு போக முடியாது. ஆச்சாரிய பரமேஸ்வரி, ஏன்னா இந்த காலம் ஏற்பட்ட காலம், தர்ம தியானத்தோட முடிஞ்சு போச்சு. தர்ம தியானத்தை விட சுக்ல தியானம் அந்த குணஸ்தானத்தை உயர்ந்து நிற்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிரவாநிலை தான், கேவல தியானம் தான். எப்ப சுக்ல தியானத்துக்கு போனா அந்த ஜீவன் கேவல தியானம் அடையும். ஆனா ஆர்த்த காலத்துல தர்ம தியானத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பதவி கிடைக்காது. அதனால சுக்ல தியானத்துக்கு போகல ஒரு தீர்த்தங்கரும் தீர்த்தங்கர பரமேஸ்வரி வரல. சுக்லத்தியானத்துக்கு போனவர் பார்த்தா கேவலத்தியானம் அடைய முடியும். அந்த சுக்லத்தியானத்துக்கு போர்க்களத்துல போன ஒரு வீரன் யாருன்னா சச்சந்தமா. இந்த பெருமை ஜீவர்கள் கூட கிடையாது, எந்த காப்பீட்டும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரனையும் சிறந்த தர்மவானையும் பெயராக சூட்டியவங்களுடைய பெயரன் மிகச்சிறப்பாக வருவான், சமணத்தை காப்பாற்றுவான், சமணவர்கள் நிற்பான் என்று சொல்லி இவர் சொன்னது போல சமண தீர்த்தங்களுடைய பெயரை வைங்க, கண்டிப்பாக சிறந்த குழந்தைகளாக அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி பெண் குழந்தையாக இருந்தால் எத்தனை எட்டு பெயரை வைங்க, தர்மதேவி வைங்க, சக்கரேஸ்வரி வைங்க, பத்மாவதி வைங்க, ராணி சுந்தரி அப்படி வைங்க, நம்முடைய சமணம் வளரும். சமணத்துக்கு உண்டான அடையாளம் அபிநந்தன். உண்மையிலே நாங்கள் சரியான இடத்தை சொன்னார். அவரு அபிநந்தன் யாருன்னு அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது தான் ஜெயினர். அவர் எந்த ஜீவனுக்கும் துன்பம் பண்ணாதான், அவருக்குள்ள ஒரு விரோதம் இருக்காது. ஒரு நாட்டை காப்பாற்றுற எண்ணமா இருக்கிற தவிர ஒரு நாட்டை அழிக்கிற எண்ணம் அந்த ஜெயினர்களுக்குள்ள இருக்காது என்று சொல்லி அந்த ஜெயினம்ங்கிற ஒரு பேக்ரவுண்ட் தான் அபிநந்தனர். பாகிஸ்தான்ல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் கொண்டு வந்தது என்று சொன்னால் சமணர்கள் என்ற ஒரு அடையாளம். என்றும் எப்பொழுதும் நாம் சமணராக இருப்போம், சமணராக வாழ்வதில் பெருமை கொள்வோம், சமண அடையாளங்களோடு வாழ்வோம், சமண ஆகமப்படி வாழ்வோம். நன்றி, வணக்கம். ராமர் வந்து மூத்த அவருடைய முப்பிரவியில் வந்து ஜெயனரா இருந்தார் என்று பாருங்க அது அவருடைய உணர்வு பூர்வமா ஒரு தேகத்துல விழுந்தது எப்படி என்றால் ராவணன் போர் தொடுக்கிறார் ராவணன் போர் தொடுத்து அவனுடைய உடை ஆடைகள் மொத்தம் எழுந்து நிக்கிறப்ப கம்பர் சொல்வாரு ராமாயணத்தை முழுசா படிக்கும் போது இந்த ஒரு உபரி உங்களுக்கு வரும். அதே மாதிரி மகாபாரதத்திலையும் நம்மளுடைய ஜெயனத்துடைய அது எனக்கு ஞாபகம் வரல, ஒரு தடவை படிச்சேன் அது வரல, அது இவங்க மாதிரி அதை படிச்சு அதை கொண்டு வரணும். ஜெயன மதம் மகாபாரதத்துக்கு முன்னது ராமாயணத்துக்கு முன்னதே என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாம் இன்று இங்கு பகவானை தரிசிப்பதற்கு காரணமாக இருந்த குமார்லால் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக அவருடைய சொற்பொழிவை நமக்காக வழங்கினார்.